பேர்லாம் வெளியில் வராது கண்ணன். ஏன்னா இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்களே, அவங்க பேர் பத்திரிகையில் வர்றத அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. அதனால தான் சார் நான் இதில் இறங்கியிருக்கேன். நான் இந்த பேனாவை பிடிச்சதுக்கு காரணமே இந்த மாதிரி ஒரு நியூஸுக்காக தான் சார். இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஐடி படிச்சுட்டு 30-40,000 ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்திருப்பேன். இந்த நியூஸ் பேப்பரில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்தே ஆகணும். கண்ணன், இந்த கேஸில் சம்மந்தப்பட்டவங்களை பயிச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அதனால் இந்த நியூஸை நீங்கள் வெளியிட வேண்டாம். இது என்னோட விருப்பம். சார், இப்போல்லாம் ஒரு பத்திரிக்கைக்கார மேலே கை வச்சா மற்ற பத்திரிக்கைக்காரங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்கள் என் மேலே உள்ள அக்கறையில் சொல்கிறீங்க. டோன்ட் வரி, ஒன்றும் ஆகாது. ராதா, நேற்று கண்ணன் பேசுனது கொஞ்சம் கூட சரியில்லை. யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ உங்கள் அப்பா சொல்கிறது தான் சரின்னு படுது. கண்ணன் இந்த காரியத்தில் இறங்கினான்னு வச்சுக்க, அவன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அதனால் நீ பாதிக்கப்படுவேன். எனக்காக ஒரு காரியம் பண்ணுவேம்மா. நீங்க இந்த நியூஸ் எழுதுறது அப்பாக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. தேவையில்லாத ஒரு வம்ப நம்ம எதுக்கு விலை கொடுத்து வாங்கணும்? ராதா, நீயும் சரி உங்க அப்பாவும் சரி, ஸ்டேட்டஸ் பார்க்காம இவ்வளவு விட்டு கொடுத்து போகும்போது அட்லீஸ்ட் உங்களுக்காக கண்ணன் கொஞ்சமாவது விட்டு கொடுக்கலாம்ல? ஆபத்து வரும் தெரிஞ்சு வம்ப விலை கொடுத்து வாங்கலாமா? அன்னைக்கு காலேஜுக்கு வெளியில ராதாவை காப்பாத்துறதுக்காக சொல்றது இப்போ புரியுதா? இதுக்காக தான் நான் பயந்தேன். தயாரன் ஆபீஸ் நடந்த கரண பத்தி எழுதிருக்கே செஞ்சிருக்காங்களே, நாளைக்கு அந்த மினிஸ்டர் பத்தி எழுதினா என்ன நடக்கும்? நிதானமா யோசிச்சு பாருமா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமாப்பா? போலீஸ் என்ன போலீஸ்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க கையில தான் இருக்கு. இந்த கண்ணன் கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன். ஆமா ஆமா, அவன் கொஞ்சம் கூட கேட்கல. ரோஹித் அஞ்சு முதல் அஞ்சாமை பேதமைன்னு சொல்லுவாங்க. பயப்பட வேண்டிய விஷயம். பழமான சொல்லி உங்க அம்மா போனதுல இருந்து என்ன என்ன நீங்க போய் இப்படி பேசுறீங்க? நான் எம்பிஏ படிச்சிருந்த ஒருத்தனை எனக்கு வேலை கொடுக்காத போது நீங்க வேலை கொடுத்தது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல ஒருத்தனா என்ன வச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு நன்றி எல்லாம் சொல்லி என் மனசை புண்படுத்தாதீங்க மாமா. நான் உங்க வீட்டுல இருக்கிற நாய் மாமா. நான் என் கடமையை தான் செஞ்சேன்.
உங்களுக்காகவும் உங்க பொண்ணுக்காகவும் நான் என் உயிரை கூட கொடுப்பேன். உன்ன மாதிரி ஒரு நல்லவனை பாக்குறது ரொம்ப கஷ்டம் ரோஹித். ராதா, உன் மெசேஜ் படிச்ச. ரவுடிங்லாம் ஏன் உங்களை அடிக்க வந்தாங்க? எல்லாம் உங்களால தான். என்னடையா? அப்பதான் உங்களை ஏத வேண்டாம் சொன்னார்ல, அதனால தான் தயாளை நீங்க அடிக்க ஆள் அனுப்பினான். தயாளை தான் அடிக்க ஆள் அனுப்பினானு நீ எப்படி சொல்ற? ரோஹித் அடிச்சு கேட்டதுல ஒருத்த எல்லாத்தையும் கொட்டிட்டான். கண்ணன், எங்க அப்பா சொன்ன மாதிரி நீங்க கொஞ்சம் யதார்த்தமாவும் சிந்திக்கணும். இதுக்கு அடிபட்டத கேட்டு விட்டு எங்க அப்பாக்கு செஸ்ட் பெயின் வந்துருச்சு. நான் ஈவினிங் வந்து உங்க அப்பாவை பாக்குறேன். அப்பாவை பாக்குறது இருக்கட்டும் கண்ணன், அப்பா சொன்ன மாதிரி பெனிஃபிட் ஃபண்ட் கேஸ பத்தி எழுதாதீங்க, அதனால நிறைய பிரச்சனை வருது. ராதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இல்ல, நான் சொல்றத நீங்க கேளுங்க. நீங்க என்ன உண்மையாவே லவ் பண்றீங்களா? ஆமா. என்ன கல்யாணம் பண்ணி காலப்புற வச்சு காப்பாத்துவீங்களா? நிச்சயமா. அப்படினா இந்த பெனிஃபிட் ஃபண்ட் கேஸ இதோட விட்டுருங்க. உங்க கூட என் வாழ்க்கைய பங்கு போட்டுக்க தான் நான் தயாரா இருக்கேனே தவிர, நீங்க தேவை இல்லாம வெல கொடுத்து வாங்குற ஆபத்து பங்கு போட நான் தயாரா இல்ல. உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல உங்க பத்திரிகை முக்கியமா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ராதா, ராதா, தயாளம் அடிக்க ரவுடிகள் அனுப்புவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அரசியல்ல இதெல்லாம் சகஜங்க. இதெல்லாம் பார்த்து நாம பயந்தோம்னா ஒன்னும் பண்ண முடியாது. என்ன கேட்டா நேத்து நீங்க பேசினதுதான் கரெக்ட். நீங்க சொல்றீங்க ராதா, என்னன்னா நான் முக்கியமா இல்ல பத்திரிகை முக்கியமானு முடிவு பண்ணுங்கிற. கண்ணன், நாம எல்லாம் மிடில் கிளாஸ். ஒரு மிடில் கிளாஸோட பிரச்சனைய இன்னொரு மிடில் கிளாஸாலதான் உணர முடியும். இந்த கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஏமாந்தவங்க எல்லாருமே நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்க தான். ஆனா ஏமாத்தினவங்க யாரு? ராதா மாதிரி பணக்கார ஆளுங்க. ராதாவுக்கு என்ன, அவ எது கேட்டாலும் அவங்க அப்பா உடனே வாங்கி கொடுத்துருவாரு. இப்போ உங்க மேல ஆசைப்படுறா, அதான் அவ அப்பா உங்களை வாங்க பாக்குறாரு. இந்த விஷயத்துல நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா நீங்க போட போற இந்த செய்தினால சமுதாயத்துல பல பேருக்கு நல்லது நடக்க போகுது. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நீங்க பயந்தீங்கன்னா கண்டிப்பா நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு என்னைக்குமே நீதி கிடைக்காது. என்னமோ கண்ணன், என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன். சரி, நான் கிளம்புறேன் கண்ணன், டைம் ஆச்சு. பாய் ரோஹித். கண்ணன், do you know why I called you? No sir. நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் பேசிட்டு இருந்த நான் கேட்டேன். ராஜசேகர் நல்ல மனுஷர், கோடீஸ்வரர். அவரே முன் வந்து அவர் பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுக்குறாருன்னா அவருக்கு மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காருன்னு அர்த்தம். நான் அன்னைக்கே சொன்னேன், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்ங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்க பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். வேணா நீங்க இந்த மேட்டரை டிராப் பண்ணு, நான் வேற ரிப்போர்ட்டை வச்சு டீல் பண்ணிக்கிறேன். ஓகே? இல்லை சார், இந்த விஷயத்தை எழுதலனா எனக்கு நல்லது. எழுதுனா சமுதாயத்தில் பல பேருக்கு நியாயம் கிடைக்கும். ஏற்கனவே இந்த விஷயத்தால் பாதிக்கப்பட்டு பல பேர் உயிரை விட்டுருக்காங்க. இப்போ நான் பின்வாங்கிறது சரியில்லை சார். இதனால என்ன பின்விளைவுகள் வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன்.